கோட்டாபாயவின் முன்னாள் செயலாளரின் ரகசிய செயற்பாடுகள் அம்பலம். அரசாங்கத்திடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஐக்கிய தேசிய கட்சி போராட்டம். தொடர் குடியிருப்பில் பற்றிய தீ, எரிந்து நாசமாகிய ஆவணங்கள். மின்வெட்டும் நேரம் குறித்த அறிவிப்பு சற்று முன் வெளியானது. சுற்றுலா சென்ற நபர் நீரில் மூழ்கி மாயம். முல்லைத்தீவு தேராங்கண்டல் பகுதியில் இளைஞர் ஒருவரின் தவறான முடிவு. தமிழக மீனவர்களை தாக்கிய இலங்கை கடற்கொள்ளையர்கள். ஸ்ரீலங்கா அரச தலைவரின் செயலாளராக பி ஜெயசுந்தர பதவி வகித்த காலத்தில் பல அமைச்சுக்களுக்கான செயலாளர்களாக தனக்கு நெருக்கமானவர்களை நியமித்து அவர்களூடாக அமைச்சர்களை மீறி சென்று அமைச்சர்களின் நடவடிக்கைகளை கையாண்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஜெயசுந்தரவுக்கு நெருக்கமான அமைச்சுக்களின் செயலாளர்களை இடமாற்றம் செய்வதற்கான பட்டியலும் தயாரிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரச தலைவரின் செயலாளராக அவர் பதவி வகித்த காலத்தில் செய்த மற்றும் கூறியவற்றின் பிரதிபலங்களை எதிர்காலத்தில் காண முடியும் என சிங்கள இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அமைச்சர்களை மீறி அமைச்சுக்களின் செயலாளர்கள் செயற்படுவதாக ஜெயசுந்தரவுக்கு எதிராக அமைச்சர்கள், அரச தலைவர்கள் மற்றும் பிரதமரிடம் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தமையும் இதற்கான ஒரு காரணம் எனவும் கூறப்படுகின்றது. அமைச்சர் விமல் வீரவன்ச இந்த குற்றச்சாட்டை பகிரங்கமாக முன்வைத்திருந்தார். பி ஜெயசுந்தர அரச தலைவரின் செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேநீர் விருந்தில் அரச தலைவர் மாத்திரமல்லாது அவரின் ஆலோசகர் லலித் வீரதுங்கவும் கலந்து கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் அரச தலைவர் லிட்ரோ எரிவாயு நிறுவனத்திற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்திடம் பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்து மக்கள் போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்கப் போவதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. இதன்படி நாளைய தினம் பிற்பகல் 3 மணியளவில் நாட்டில் உள்ள அனைத்து பகுதி மக்களையும் இணைத்து காலிமுகத்திடலில் அமைந்துள்ள பேருந்து நிலைய தரிப்பிடத்திற்கு முன்பாக குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. சம்பள பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொடுத்தல், அரசாங்க அதிகாரிகளுக்கான எரிபொருள் மற்றும் தொலைபேசி உள்ளிட்ட மேலதிக கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்குமாறும், கடன் வரையறையை நீக்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்து இந்த மக்கள் ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுக்க உள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டயகம காவல்துறை பிரிவைக்குட்பட்ட வேவர்லி தோட்டம் மாடலி பிரிவில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. 14 வீடுகள் கொண்ட தொடர் லயன் குடியிருப்பில் ஒரு வீட்டிற்குள் ஏற்பட்ட தீயினால் குறித்த வீடு முற்றாக எரிந்துள்ளது. இன்று காலை 7:30 மணியளவில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ ஏற்பட்ட போது வீட்டிலிருந்தவர்கள் கூச்சலிட்டதை அடுத்து அயலவர்கள் ஓடிவந்து தீயை அணைத்து ஏனைய வீடுகளுக்கும் பரவாமல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இருப்பினும் வீட்டிலிருந்த 5 பேர் தீக்காயங்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருமளவிலான வீட்டு உபகரணங்கள், பெறுமதியான ஆவணங்கள், தங்க நகைகள், உடுதுணிகள் என பெருமளவிலான பொருட்கள் தீக்கிரையாகியுள்ளன. இதேவேளை இது தொடர்பாக டயகம காவல் நிலையத்திற்கும் தோட்ட நிர்வாகத்திற்கும் பிரதேசவாசிகளால் தகவல் வழங்கப்பட்டுள்ளது. அதன்பின் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் தீ பரவலுக்கான காரணங்களை கண்டறிய மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு தோட்ட நிர்வாகம் இவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றது. முறே பிரதேசத்தில் உள்ள நீரோடையொன்றில் நீராடச் சென்ற நபரொருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக உடதும்புற காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீர்கொழும்பிலிருந்து குழுவினருடன் சுற்றுலாவுக்காக வந்துள்ள நிலையில் நேற்று பிற்பகல் இந்த விபத்தில் சிக்கியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீர்கொழும்பு திபிரிகஸ் கடுவு பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய நபரே இவ்வாறு காணாமல் போயுள்ளார். அப்பகுதி மக்கள் மற்றும் காவல்துறையினர் காணாமல் போன நபரை தேடி வருகின்றனர். உடதும்புற காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைகளின் காரணமாக இன்றிரவு மற்றும் நாளை இரவு மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் 4 பிரிவுகளின் கீழ் இன்று மாலை 5:45 முதல் இரவு 9:30 வரை 1 மணி நேரமும், நாளை பிற்பகல் 1:30 முதல் இரவு 9:30 வரை 2 மணி நேரமும் மின்சாரம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார பொறியியலாளர் சங்கத்தின் உறுப்பினர் எரங்க குடஹேவா இதனை தெரிவித்துள்ளார். தற்போது சப்போஸ்கந்த அனல் மின் நிலையம் எரிபொருள் தட்டுப்பாட்டினால் முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளது. மேலும் கலனி திச மின் உற்பத்தி நிலையத்திற்கு இன்னும் 7 மணித்தியாலங்களுக்கு போதுமான எரிபொருள் மட்டுமே உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் 3 நாட்களில் டீசல் கிடைக்கவில்லை என்றால் மின்வெட்டு 3 மணி நேரமாக அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மல்லாவி தேராங்கண்டல் பகுதியில் இளைஞர் ஒருவர் கிணற்றினுள் தூக்குட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்.
மல்லாவி தேரங்கண்டல் பகுதியைச் சேர்ந்த கணேசன் புஷ்பராஜ் வயது 23 என்ற இளைஞரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த சம்பவம் கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் மல்லாவி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழகத்தைச் சேர்ந்த 3 மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் என சந்தேகிக்கப்படுவோரால் தாக்குதல் நடாத்தி கொள்ளையிடப்பட்டதாக முறையிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புஷ்பவனத்தைச் சேர்ந்த 3 மீனவர்கள் மீதே இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் இன்று அதிகாலை வேதராண்யம் அருகே கோடிக்கரைக்கு கிழக்கே இடம்பெற்றுள்ளது. மேலும் இந்த கொள்ளை சம்பவத்தின் போது மீனவர்களை தாக்கி 200 கிலோ வலை, 1 GPS கருவி உள்ளிட்ட பொருட்களும் இந்திய நாணயத்தில் 1,00,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களே கொள்ளையிட்டுச் சென்றதாக தமிழக மீனவர்கள் ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடமும் போலீசாரிடமும் முறையிட்டுள்ளனர். மேலும் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. கோட்டாபாயவின் முன்னாள் செயலாளரின் ரகசிய செயற்பாடுகள் அம்பலம். அரசாங்கத்திடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஐக்கிய தேசிய கட்சி போராட்டம். தொடர் குடியிருப்பில் பற்றிய தீ, எரிந்து நாசமாகிய ஆவணங்கள். மின்வெட்டும் நேரம் குறித்த அறிவிப்பு சற்று முன் வெளியானது. சுற்றுலா சென்ற நபர் நீரில் மூழ்கி மாயம். முல்லைத்தீவு தேராங்கண்டல் பகுதியில் இளைஞர் ஒருவரின் தவறான முடிவு. தமிழக மீனவர்களை தாக்கிய இலங்கை கடற்கொள்ளையர்கள்.